ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் 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 எல்லாருக்குமே வணக்கம். கேமராவை பார்த்து பேசு. ஓகேயா? ஓகே ஓகே. டிஸ்பிளேயை பார்த்து பேசக்கூடாது, தெரியுது எனக்கு. ஓகே. நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலில் எதுக்காக நாங்கள் இப்போ வந்திருக்கோம் அப்படின்றது எதுக்காக அது உனக்கும் தெரியாது எனக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டு அன்னதானம் பற்றி நிஷா சொல்லுவாள். ஃபஸ்ட்டு நம்ம அன்னதானம் பண்ணுறதுக்கு வந்து இவளுக்கும் யூடியூப்லேருந்து இன்னும் பணம் வரல, எனக்கும் இன்னும் பணம் வரல. ஸோ ரெண்டு மூணு நாள் கழித்து பணம் வந்துடும், எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே பணம் வந்துடும் யூடியூப்லேருந்து. அதை வச்சு தான் நாங்கள் வந்து அன்னதானம் பண்ண போகிறோம். அதில் வந்து அன்னதானத்துக்கு நிஷா உங்களுக்கு தெளிவாக சொல்ல தெரியல, எதுக்கு அன்னதானமே பண்ணலை வீடியோ போடல ஒரு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு தான் நிஷா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கும் சம்பளம் வரணும் வேலை பார்க்குற இடத்துல, நிஷாவுக்கு யூடியூப்லேருந்து காசு வரணும். ஸோ அது வந்தோன்னே இன்னும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கு. ஆமாம், ரெண்டு மூணு நாளையில் போட்டிருவியா வந்துடும். பணம் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம சாதம்லாம் அன்னதானம்லாம் கொடுக்க என்னென்ன செய்ய போகிறேன், என்ன பிளான் பண்ணி பிளான்லாம் பண்ணி வச்சாச்சு, பிளான் என்னென்னு சொல்லுவா நிஷா. என்னென்ன அன்னதானம் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஆறு நாளைக்கு வெரைட்டி ரைஸ். வெரைட்டி ரைஸ் அது நம்ம சேனலில் இன்ன வரைக்கும் பண்ணாத ஒரு அன்னதானம். நேற்று நான் கேட்டிருந்தேன் சாதத்தில் எந்த சாதம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்காய் சாதம் அன்னதானத்துக்கு தேங்காய் சாதம், அப்புறம் கருவேப்பிலை சாதம், மல்லி சாதம், புதினா சாதம், அப்புறம் கொத்தமல்லி சாதம், பீட்ரூட் சாதம், குஸ்கா, இதெல்லாமே ஆறு ஆறு சாதம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாதத்துக்கு வந்து என்ன தொட்டுக்க குடுக்கலாம் அப்படின்னு அந்த சாதத்துக்கு போட்டு, இப்போ தேங்காய் சாதம்னா தேங்காய் சாதத்துக்கு இந்த இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக சூஸ் பண்ணுறது சூஸ் பண்ணிட்டோம். இதுதான் அன்னதானம் பண்ண போறோம். ஏன்னா மழை சீசனை வேற இருக்கு இன்னைக்கு. நாங்கள் எதுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, திருச்சியில எல்லாம் சரியான மழை, அதனால வெளியே போக முடியல, வீடியோ எடுக்க முடியல, குக்கிங் வீடியோ எடுக்க முடியல, அதனால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி நாங்கள் மழை நின்னா தானே குக்கிங் வீடியோவுக்காக போய் ஜாமான் வாங்க முடியும். ஸோ அதனால நாங்கள் இப்போ நிஷா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கேட்குறா உங்கள்கிட்ட அப்படின்னா, சாதம் நாங்கள் ரெடி பண்ணிடுறோம். தேங்காய் சாதம், கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், கருவேப்பிலை சாதம், குஸ்கா சாதம், பீட்ரூட் சாதம், இந்த ஆறு ரெசிபி வந்து நிஷா வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. அன்னதானம் இந்த ரெண்டு நாளையில மூணு நாளையில ஆரம்பிச்சிருவா. அப்படி ஆரம்பிக்கையில இந்த ஆறு சாதம் சொன்னோம்ல, இந்த ஆறு சாதத்துக்கு தேங்காய் சாதத்துக்கு இந்த தொட்டுக்க நல்லா இருக்கும், இந்த சாதத்துக்கு தொட்டுக்க நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லுவீங்களாம். நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிஷா அந்தந்த தொட்டுக்கையை வச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தா தாத்தா பாட்டிக்கலாம். மேக்ஸிமம் நிஷா வந்து அன்னதானம் பண்ண போறது 30 to 40 வயசானவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, ரோட்ல இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி தாத்தா பாட்டி, வயசான தாத்தா பாட்டிக்கு 30 to 40 பேர். அதான் எங்களோட கெப்பாசிட்டி. ஆனா அளவுக்கு மீறியும் செய்ய முடியாது, அளவுக்கு மீறி எங்களால செய்யற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. எங்களுக்கு வர வருமானத்துல கொஞ்சம் அவங்களுக்கு செய்யறோம். ஒரு அப்ப ஒரு ஆறு நாளைக்கு செஞ்சோம்னா 40 to 40 பேருக்கு ஆறு நாளைக்கு செஞ்சோம்னா நன்னாங்கு, ஆமா சரி நன்னாங்குங்கிறேன், 5 times 20 = 24 250 பேர், 300 பேருக்கு நாங்கள் சாப்பாடு இந்த ஆறு நாளையில் கொடுத்துருவோம், 300 பேருக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே, அதை செய்ய போறா. நீங்க கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த சாதத்துக்கு என்னென்ன தொட்டுக்க அப்படின்னு. ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் செல்வா நிஷா நிஷா பிளாக்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல் எனக்குன்னு ஆரம்பிச்சது. இதுலயே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் செல்வா பிளாக்னு வச்சிருக்கீங்க, நிஷா பிளாக்னு வைக்கலாமே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க சொன்னனால தான் நான் வந்து இன்னொரு சேனல் இதே மாதிரி அவங்க சொன்னேன். நீங்களாம் சொன்னனால நான் வந்து அடுத்து வந்து நான் நிஷா பிளாக்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதில் எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் போட்டுட்ருக்கேன். என்ன அப்படின்னா டான்ஸ் தான், வேற என்ன. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸ் போடுறேன். ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். மேபி அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, சேனலோட அபவுட் பேஜ்லயும் இருக்கு. கண்டிப்பா போய் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிஜா சப்போர்ட் பண்ணுங்க, பிடிக்கலனா விட்டுருங்க. ஆமா, பிடிச்சவங்க போய் பாருங்க. அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க, அந்த கமெண்ட்ஸ் வந்து இவர் படிப்பாரு. அதுல என்னென்ன கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை சொல்லலாம். ஆமா, அந்த நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல கமெண்ட்லாம் விட்ருவோம். நல்ல கமெண்ட் எல்லாமே பண்ணிடுவாங்க, எல்லாருமே படிக்கிறது தானே, எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. கெட்ட கமெண்டா படிப்புமா? கீழே டிஸ்கிரிப்ஷன்லயா
இல்ல நிஷாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் कांटेक्ट பண்ணனும் அப்படினா நிஷா கிட்ட நிஷாவோட पर्सनल कांटेक्ट நம்பர் கொடுக்க முடியாது வீடியோல எல்லாம் கொடுத்தோம்னு சொன்னாங்க பயலுவ பத்து பயலுவ ஃபோன் பண்ணுவாங்க எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்க அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது இதுதான் முக்கியமான ரீசன் ஆபீஸ் நம்பர் தான் இருக்கு அது வந்து ஏனா ஒரு நம்பர் நிஷா சொல்லுவா அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க ஏனா சும்மா அந்த இவளோட ஃபோன் நம்பர் நான் கொடுத்துட்டேன் அந்த இதான் அவளோட ஃபோன் இந்த ஃபோன் நம்பர் நான் கொடுத்துட்டேன் அப்படினு வெச்சுக்கங்களே நல்லவங்களும் பத்து பேர் ஃபோன் பண்ணுவாங்க கெட்டவங்களும் ஃபோன் பண்ணுவாங்க ஏனா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்க போறேன் அந்த கமெண்ட்ஸ் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுக்கலாமா நானும் சொல்லுங்க கொடுத்தா அப்படினா நாலு பேர் பயலுவ ஃபோன் பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க நக்கல் பண்ணுவாங்க ஏதாவது வீடியோ அனுப்பிச்சுடுவாங்க போட்டோ அனுப்பிச்சுடுவாங்க எனக்கு தெரியும் சோ அதனால அந்த மாதிரி நிஷாவோட டைரக்ட் ஃபோன் நம்பர் கிடையவே கிடையாது ஓகேங்களா நீங்க ஏதோ ஒண்ணா நீங்க ஆபீஸ் நம்பர் கனெக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படினா அவங்க எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க நிஷா செல்லுக்கு ஃபார்வர்ட் ஆயிடும் என்ன பத்தி எனக்கு எது கனெக்ட் பண்ணனும் அப்படினா எனக்கு கனெக்ட் பண்ணி ஆபீஸ்ல சொன்னீங்கனாலும் எனக்கு ஃபார்வர்ட் ஆயிடும் செல்லுக்கு வந்து கண்டிட்டாங்க ஓகே கமெண்ட்லாம் படிக்குமா ஓகே அதுக்கு முன்னாடி எங்க ஆபீஸோட நம்பர் வந்து 80 56 93 90 47 அப்படிங்கற வாட்ஸ் நம்பர் மாத்தி சொல்லிட்டா கரெக்ட்டா நான் சொல்றேன் 80 56 93 90 47 அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க இல்ல डायरेक्टली கால் பண்றதா இருந்தாலும் கால் பண்ணுங்க ஓகே இப்ப நம்ம கமெண்ட்லாம் படிப்போமா நிஷா ஓகே ஓகே நீங்க எல்லாரும் நீங்க கமெண்ட் பண்ணது தான் ஓகேங்களா ஒரே ட்ரெஸ் நிறைய தடவை நிறைய வீடியோல போடுறீங்க ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நிஷாவுக்கு பிளஸ் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் சர்ப்ரைஸ் தான் இது நீங்க கமெண்ட் பண்ணது நிஷாவுக்கு படிக்க சத்தியமா தெரியாது இங்கிலீஷ்ல படிக்க சொன்னீங்கன்னா தமிழே எனக்கு கொஞ்சம் திக்கி திக்கி தான் வரும் சத்தியமா நீங்க படிக்க சொன்னீங்கன்னா கூட ஏபிசிடியே திக்கி திக்கி தான் பேசுவா படிக்கவும் தெரியாது நீங்க கமெண்ட் பண்ணது எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட் எல்லாம் வரும்ல அது எல்லாமே வந்து தெரிஞ்சும் போடுறது தெரியாமையும் போடுறது மற்றபடி நீங்க திட்டி அமைச்சிருந்தாலும் ஒரு ஹார்ட் கமெண்ட் வந்துடும் சோ அந்த மாதிரி ஓகே நிஷா என்ன கொரோனாவா இல்ல மலை எல்லாம் பேஞ்சிருக்கால கொஞ்சம் கோல்ட் ஓகே நிஷா ஒரே Dressஆ நிறைய வீடியோல ஒரே Dressஆ செல்வா vlogல போட்டுக்கிட்டே இருக்கீங்கல எங்கிட்ட இருக்கிற Dress தான் அவங்க கேள்வி கேட்டவங்க JD ஸ்வீட்டி எங்கிட்ட இருக்கிற Dress தான் நான் போட முடியும் இதுக்கு நான் வந்து பீரோ நிறைய வந்து Dress எல்லாம் வாங்கி வச்சுக்க முடியாது எங்கிட்ட இருக்கிற Dress தான் நான் வந்து போட்டுக்க முடியும் ஓகே என்னடியது சரி நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம் என்கிட்ட saree தான் நிறைய இருக்கு அது வந்து எங்க ஊர்ல இருக்கு எங்களுக்கு சொந்த இடம் இருக்கு அங்க இருக்கு மத்தபடி இங்க வந்து எனக்கு கொஞ்சமா தான் நான் வச்சிருக்கேன் saree வந்து எனக்கு அவ்வளோவா கட்ட பிடிக்காது ஒரு 10 saree மட்டும் நான் இங்க வச்சிருக்கேன் அவ்வளவுதான் ஓகே மகாலட்சுமி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கறவங்க ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க வெள்ளி செயின் போடாதீங்க வெள்ளி செயின் கல்யாணானவங்க போட கூடாது நீங்க ஏன் வெள்ளி செயின் போட்டு வீடியோ எடுக்கறீங்க கழுத்துல வந்து வெறும் மஞ்சள் கை இருக்கறமா இருக்கு இருந்துச்சுனா தங்கம் இருந்தா போட்டுக்குவா தங்கம் இருந்தா போட்டுப்பா இல்ல அப்படினா மஞ்சள் கை தான என்னால முடிஞ்ச அது வந்து எனக்கு வந்து எதுக்கு இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா அதை என்கிட்ட கொடுத்துட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடுத்தா ரெண்டு மூணு நாள் முன்னாடி எனக்கு வந்து கவரிங் செயின் போட்டா கழுத்துல வந்து புண்ணு வர ஆரம்பிச்சிரா அதனால நான் கவரிங் செயின் பிடிக்காது வெள்ளி செயின்னா எனக்கு ஓரளவுக்கு ஒத்துக்கும் அதனால தான் வெள்ளி செயின் போட்டுப்பேன் தங்கத்துக்கு வாங்க என்கிட்ட காசு இல்ல வெள்ளினா இது 1000 ரூபாய்க்கு எனக்கு உடனே நீ சொன்ன பதிலுக்கு என்ன கழுவி ஊத்துவாங்க என்ன நீ ஒரு தங்கம் தங்கமாவது வாங்கி தங்கம் வாங்குற அளவுக்கு எல்லாம் வருமானம் இல்லைங்க வசதிகளும் இல்ல ரெண்டு குழந்தைங்க இருக்கு எங்களுக்கும் நாங்களும் குடும்பத்தை பார்க்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் இந்த மாதிரி நார்மலா ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நடுத்தரம் மிடில் கிளாஸ் குடும்பம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு என்னடி சார் அன்னைக்கு சாப்பிடுறது அன்னைக்கு சம்பாதிக்கிறது அன்னைக்கு சம்பாதிக்கிறது அன்னைக்கு சாப்பிடுறது அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு சீக்கிரமே நான் வாங்கி கொடுப்பேன் கான்பிடன்ட் இருக்கு நிஷாவுக்கும் கான்பிடன்ட் இருக்கு எல்லாருக்கும் ஆசை தான் எனக்கும் முன்னாடி தங்கச்சின் வாங்கி கொடுக்கன்னு ஆசை இல்லையா ஆசையா தான் இருக்கும் அவளுக்கு ஆசை இருக்கும் தங்கச்சின் போடக்கூடாது அப்படிங்கறது ஆசையா தான் இருக்கும் வாங்கி குடிக்கிறதுக்கும் சூழ்நிலை வரணும் வரும் வரும் கூடிய சீக்கிரம் வரும் ஓகே ஒன்னு இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க யாழினி பி அப்படிங்கிறவங்க சாரி எல்லாம் சூப்பரா இருக்கு அந்த சாரிக்கு உன் மூஞ்சி தான் செட் ஆகல அப்படின்னு அதுக்கு நீ பதில் சொல்லிடும் அது என்னங்க சாரிக்கு வந்து மூஞ்சி செட் ஆகிற மாதிரி வேற மூஞ்சா மாத்திக்க முடியும் நம்ம அந்த சாரி நம்மளுக்கு எப்படி சாரிக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்ல முடியும் நம்மளுக்கு எந்த சாரி இருக்கோ அதுதான் நம்ம கட்டிக்க முடியும் நம்ம மூஞ்சிக்கு அது செட் ஆகல செட் ஆகலன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அடுத்தவங்க ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பேரு செல்வா அவங்க பேரு கமாண்ட் அவங்க பேரு அவங்க பேரு செல்வா அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க செல்வி செல்வி அவங்க பேரு அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா
செல்வானா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க விட்டுட்டு போங்க, அவரு ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப அறிவா இருக்காரு, செம சூப்பரா இருக்காரு அப்படின்னு. ஆமா, இவருக்கு இருந்து பாக்குறவங்களுக்குதான் சும்மா சொன்னாங்க கமாண்டே வரல அப்படின்னா ஏதாவது போட்டு பார்த்து வாங்குறதுக்கு என்ன பதில் சொல்றா அப்படின்னு. தாராளமா கூட்டிட்டு போயிருங்களா, சும்மா சொன்ன. ஜெயந்தி உதயந்திரராஜன், ஜெயந்தி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, தனியா வீடியோ பண்றத விட சேர்ந்து வீடியோ பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு பதில் சொல்றேன். குக்கிங் பண்றப்ப நான் மட்டும்தான் குக்கிங் பண்ண முடியும், ஏன்னா இவர் வீடியோ எடுக்கணும் இல்லையா, அதனாலதான். இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்ணுவோம். இப்போ ஒரு பொருள் அங்கே வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேர் காட்டினோம்னா உங்களுக்கு சரியா தெரியாது, அதனால தான் இவர் வீடியோ எடுத்து என் பக்கத்தில் கொண்டு வந்து இந்த பொருள் தான் அப்படின்னு உங்கள்ட்ட காட்டினாதான் அந்த பொருள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவர் வீடியோ எடுக்காரு, நான் வந்து சரி. அபி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, எல்லா வீடியோலையுமே வேற லெவல் வேற லெவல்னு சொல்றீங்களே, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உண்மையிலேயே வேற லெவலா இல்லை போய் சொல்றீங்களா வீடியோவுக்காக? இல்லை, உண்மையாலுமே வேற லெவல் தான் சொல்லுவேன், ஏன்னா அது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வேற லெவல் பிடிச்சிருக்குன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாம தான் நான் வந்து வேற லெவல்னு சொல்றேன். ஸோ அதுதான் வேற லெவல்ன்றது, அதுதான் அர்த்தம். பாவம் பைத்தியம் போல அப்படின்னு வீடியோவை பார்த்துட்டு பாவம் பைத்தியம் போல அதான் கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்லிடுறேன், அவன் பைத்தியம் போல அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சரி பரவாயில்லங்க, தேங்க்யூ, பரவாயில்லங்க. சரி இப்ப அடுத்தது ஷயாஸ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, வேற வேலை இல்லையா உங்களுக்கு, பிள்ளைங்களை போய் பாத்துக்க மாட்டியா அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்லிருமா, நான் வந்து ஃபுல் நேரமும் என் பிள்ளைங்களை நான் தான் பார்த்துக்கிறேன், வீடியோ எடுக்கிற கொஞ்சம் டைமில் தான் எங்கள் அத்தை பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ கூட எங்கள் அத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஃபுல் நேரமும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் தான் பார்த்துக்கிறேன் பிள்ளைங்களை. சரி, கூலர் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, புருஷனுக்கு முடி வெட்டி விட மாட்டியா, காசு இல்லையா அவன்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ வேணும்னு உனக்குள்ள கமெண்ட்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஏ இல்லடி, பொதுவா அவங்க கேட்டிருக்காங்க, இல்ல தரணிஷ் கூட முடி வெட்ட போக சொல்லல, நான் சொன்ன போய் வெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன், அவர் சொல்லிட்டாரு நான் கொஞ்சம் அப்புறமா வெட்டிக்கிறேன், எனக்கு இப்பெல்லாம் வெட்டல, அவர் விருப்பம் தான், நானா போய் பிடிச்சா நானா வெட்டி விட முடியும், அவரா கடைக்கு போய் வெட்டினாதானே. இன்னைய வரைக்கும் தரணிஷுக்கும் எனக்கும் நிஷா கூட்டிட்டு போய் தான் முடி வெட்டிட்டு இருக்கா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். என்ன நிஷா உண்மையா போய்? ஆமா. ஓகே, நீங்க எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க? எனக்கு இடம் வாங்கியிருக்கோம், சின்னூண்டு வீடாக தான் கட்டியிருக்கோம், இங்கே இருக்க திங்ஸ் ஜாமான்லாம் வந்து பத்தாது அந்த வீட்டில், அதனால எங்கள் அத்தை போய் கொஞ்சம் பெரிய வீடாக கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போகலான் இருக்கோம். ஒரு வருஷமாவது ஆகும், சொந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா இவ்வளோ வாடகை வந்து இவ்வளோலாம் கொடுக்கலாம் தேவையில்லைல, நம்ம பாட்டுக்கு 100 ரூபாய்க்கு அங்கே காய்கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாம், எங்களுக்கும் அதான் ஆசை. ஸோ போயிடலாம் தான். நிறைய பேர் மறுபடியும் தமிழ் ஏபி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நிஷாக்கா பிரகடனடா? நான் அப்பயே சொல்லிட்டேன், ஸோ மாசமாதான் இல்லை, நிறைய பேர் அப்படிதான் கேட்டுட்டே கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, எனக்கு சாரி அந்த மாதிரி வீடியோ இடுப்புல கை வைக்காத சாரி வந்து பொஃபா கட்டியிருக்கேனே தவிர அவ்வளோதான், எனக்கு வந்து பிரெக்னண்டாலாம் இல்லை, தியா தர்னிஷ் மட்டும்தான் எங்களுக்கு, அதுக்கப்புறம் நாங்களாம் எதுவும் பிளான்லாம் பண்ணல, எங்களுக்கு ரெண்டு பேபி போதும் தான் நாங்கள் நிறுத்திட்டோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு எதெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி அபு அவங்க கேட்டிருக்காங்க, எப்போ ஈட்டிங் சேலஞ்ச் வெளியே போடுவீங்க, நீங்கள் போட்டு ரொம்ப நாளாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம், பண்ணலாம், என்னைக்கு பண்ணுவோம், கூடிய சீக்கிரமாக பண்ணலாம். பானிபூரி சேலஞ்ச் போட்டுருவோமா? பானிபூரி சேலஞ்சா? ஆ பார்க்கலாம், காசு அமௌண்ட்டு அமௌண்ட்டு நீ கொடு. அமௌண்ட்டு நிஷா வந்து சேலஞ்ச் பண்ணலாமா, அமௌண்ட்டு காசு அப்படிங்கிற அமௌண்ட் இருந்தால் தான் நாங்கள் பானிபூரி
தருவாங்க சும்மா போட தருவாங்களா போய் ஒரு 3 பைட் 4 பைட் வாங்கிட்டு வந்து சாலஞ்சு போடுறோம் ஒரு பாக்கெட் 25 ரூபீஸ் 25 ரூபா ஒரு பானி பூரி வாங்க போனோம்னா அதுல 10 இருக்கும் 10 இருக்கும் ரசம் தருவாங்க குருமா தருவாங்க குருமா தருவாங்க குருமா உங்க வீடியோ பார்த்தாலே எனக்கு வாமிட்டிங் வருது அப்படினு அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படினா எங்க வீடியோ பார்க்க வேணும் பாருங்க இது மாதிரி கமாண்ட் பண்ணுங்க அப்பதான் நமக்கு ஒரு வியூஸும் வரும் ஒரு கமாண்ட் வரும் சாரி நண்பா இனிமே நீ வாமிட் வராத அளவுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லு சாரி நண்பா இனிமேல் வாமிட் வராத அளவுக்கு வீடியோ போடுறேன் சூப்பர் உன்னோட பாஸ் பாஸ் அவங்க கேக்குறாங்க உன்னோட முகத்தை என்னைக்காவது நீ கண்ணாடியில பாத்துக்கிய அப்படினு உனக்கு தான் என்னோட முகத்தை நான் ডেইলি கண்ணாடியில தான் பாத்துட்டு இருக்கேன் சரி ஓகே அடுத்த கேள்வி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க என்னன்னா பிரியங்கா பிரவீன் அப்படிங்கறவங்க அடுத்த ட்ரோலுக்கு நிஷா தான் ரெடியா உன்னை ட்ரால் பண்ணி போடுவாங்களா ட்ரால் பண்ணினா ட்ரால்னா உன்னை வடிவேல் காமெடி எல்லாம் நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி அப்படி வீடியோ போடுவாங்க போடுங்கன்னு சொல்லு போடுங்க அப்பதான் நான் வந்து ஃபேமஸ் அப்பதான் நான் வந்து ஃபேமஸ் ஆகுவேன் நான் தப்பு செஞ்சு இது பண்ணாங்க ஓகே இப்போ அடுத்து சூப்பர் நீ எந்த ஊர்னு சொல்லுன்னு கேக்குறேன் திருச்சில வாசன் நகர் ஆமா உன்னதான் கேட்டிருக்காங்க நான் பதில் சொல்லிருக்கேன் திருச்சில வாசன் நகர் செம்மடி உங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு கேட்டிருக்காங்க வேலை இல்ல வீடியோ எடுக்கறதா இதுதான் எங்க வேலை குழந்தைகளை பாத்துக்கிறது சாப்பிடுறது சமைக்கிறது தூங்குறது திங்கிறது இந்த வேலையும் கொஞ்சம் பாக்குறது அதுதான் எங்க வேலை அது யாரு கேட்டிருக்காங்கன்னா குணா பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வியூஸ்க்காக அன்னதானம் பண்றீங்களா இல்ல உண்மையிலேயே அன்னதானம் பண்றீங்களான்னு கேட்டிருக்காங்க நாங்க உண்மையிலேயே கேட்டது யாருன்னா அவங்களே தான் கேட்டிருக்காங்க குணா பிரியா நாங்க உண்மையிலேயே தான் அன்னதானம் பண்றோம் அன்னதானம் பண்றோம் எதுக்காக அப்படினா எங்களை பார்த்து நீங்களும் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க வந்து வீடியோவுக்கு முன்னாடி வந்து உங்களுக்காக நான் அன்னதானம் பண்ணாம இல்ல நாங்க வந்து எனக்கு பர்த்டேவா இருக்கட்டும் இவருக்கு பர்த்டேவா இருக்கட்டும் தனிஷ்க்கு பர்த்டேவா இருக்கட்டும் எங்க அத்தையாவது அன்னைக்கு போய் அன்னதானம் பண்ணிட்டு வருவாங்க சோ அத எங்க அத்தை பண்றதை விட இப்ப நான் பண்றேன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம் அந்த சேனல் மூலமா நம்ம வந்து இவ்வளவு பேருக்கு அன்னதானம் பண்றோம் அத நீங்களும் பார்த்து பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எப்பவுமே ஒரு ஒரு முஸ்லீம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மதத்தை பத்தி எல்லாம் இந்த வீடியோல பேசக்கூடாது பொதுவா சொல்றேன் ஒருத்தன் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா 10 ரூபா குழந்தை புள்ள குட்டிங்களுக்கு கொடுத்தணும் 10 ரூபா 10 ரூபா அவன் செலவு பண்ணிக்கணும் 100 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா 10 ரூபா பொண்டாட்டி புள்ள குட்டிங்களுக்கு கொடுத்துடணும் 10 ரூபா நான் அவன் செலவு பண்ணிக்கணும் ஏன்னா உழைச்சி கொண்டு வர்றான் காசு இன்னொரு ஒரு 20 ரூபா 30 ரூபா எதுக்கு இந்த பக்ரீத்து மொஹரம் அந்த இந்த மாதிரி ரம்ஜான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னா இந்த பக்ரீத்துக்கு தானே இது கொடுப்பாங்க ஆட்டுக்கறியெல்லாம் வெட்டி எல்லாருக்கும் கொடுப்பாங்க ரம்ஜானுக்கும் கொடுப்பாங்க பக்ரீத்துக்கும் கொடுப்பாங்க எதுக்குன்னா அவங்க சம்பாதிக்கிற காசுல சக்காத் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வெளில இருந்ததுனால சொல்றேன் அவர் அந்த வயிற்றுல இருந்தனால சக்காத்துன்னு சொல்லுவாங்க அவங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதியை எடுத்து வச்சு மற்றவங்களுக்கு செய்வாங்க அந்த மாதிரி இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் வரல ஒருத்தன் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறான் ஒருத்தன் 10 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா ஒரு பகுதியை எடுத்து வச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்துடணும் இப்ப நாங்க மட்டும் என்ன இருக்கப்பட்டவங்களா நாங்களும் இல்லாதவங்க தான் சோ நாங்களே இப்ப வந்து எங்க கேஸ் எல்லாமே கூட இல்ல நான் அன்னதானம் பண்ண அன்னைக்கு கூட உங்க இதுல சொன்னேன்னு நினைக்கிறேன் கேஸ் எல்லாம் இல்ல அதனாலதான் குக்கிங் வீடியோ எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கோம் கேஸ் எல்லாம் இல்ல வெளிய அடுப்புல வச்சுதான் நாங்க சமைச்சிட்டு இருக்கோம் சோ இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பணக்காரவங்க எல்லாம் கிடையாது பணக்காரவங்க கேஸ் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு நாங்க இன்னும் புக் பண்ணல காசு இன்னும் எங்க கிட்ட வரல சோ இன்னும் 3-4 நாள் கழிச்சுதான் வரும் அப்பதான் நாங்க கேஸ் புக் பண்ணணும்னு இருக்கோம் ஏன்னா புக் பண்ணோம்னா திடீர்னு வந்துச்சுன்னா காசு இல்லையில அதனால நாங்க இன்னும் புக் பண்ணாம கூட இருக்கோம் இப்ப கூட நாங்க வெளியே வச்சுதான் சாதம் வந்து வடிச்சிட்டு இருக்கோம் அவங்க அக்கா கொஞ்சம் இருக்கனால ஏதோ குழம்பு எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லைன்னா சரி வீடியோ எல்லாம் போடுறீங்க இவ்வளவு காசு வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபதாயிரம் ரூபாய் எங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னு போட்டு விட்டோம்னா பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்க
இவர எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இவரலாம் கார் எல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கி கடன்லாம் வச்சிட்டாரு அவங்க அம்மா கிட்ட. இன்னுமே வந்து அந்த கடன்லாம் இன்னும் அடைக்கல. அடைச்சிட்டு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் கொஞ்சம் டானேஜ்க்கு எல்லாம் சேர்க்கணும். எனக்கு தங்கச்சை எல்லாம் வாங்கிக்கணும் தான் ஆசை, அதனால அந்த கடன் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் டியூஷன் போயிட்டு வந்துட்டான் பையன். டியூஷன் போயிட்டு வந்துட்டியா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏபிசிடி தப்பு இல்லாம சொல்லுவான். ஏபிசிடி சொல்லுங்க. ஏ ஜி சி டி இ எஃப் ஜி ஐ ஹெச் ஹெச் ஐ ஜே கே எல் கே கு கே எல் எல் எம் பி எம் என் என் ஓ பி கியூ ஆர் நான் சொன்னது பிடிச்சா லைக் பண்ணுங்க சொல்லு. நான் சொன்னது பிடிச்சா லைக் பண்ணுங்க. அப்பா டானிஷ் ஸ்கூல் பைய ஆனா வந்து உண்மையிலேயே இருக்கா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் எல்லாம் விடுறான். முதல்ல நல்லா படிப்பான், இப்ப கொஞ்சம் கொரோனால டியூஷன் எல்லாம் கொரோனால ஸ்கூலுக்கு போகாம ஏபிசிடினால கொஞ்சம் மறந்துட்டா. விளையாட்டு தான் விளையாட்டு. டெய்லி டெய்லி சா தூங்கி எந்திரச்சோம்னா அப்படி சொல்லி குடுக்குறா. சரி இப்ப அடுத்த கேள்வி போவோம். ஆனா நல்லா சொன்னல தனிஷ், எங்களுக்கு ஏபிசிடி என்ன சொல்ல சொன்னீங்கன்னா கூட சத்தியமா எனக்கு தெரியாது. நீ சொல்லு. எனக்கும் சரி ஒரு சின்ன சேலஞ்ச். ஏபிசிடி டக்குனு சொல்லு. நீ சொல்ற ஏபிசிடி சொல்லுமானு? ஏபிசிடி சொல்லுவா? ஏபிசிடி எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யு வி டபிள்யூ. எத்தனை எழுது ஏபிசிடி? 26 லெட்டர். அம்மா சொல்லி வச்சிரா கரெக்ட்டா? இல்ல ஒன்னு விட்டுருச்சு, ஒன்னு விட்டுருச்சு. அம்மா தங்க கேளு, இஜ்ஜத் படிக்க சொல்லணும்னா. சரி அப்பா நான் பாதி இஜ்ஜத் வரை சொல்லு சொல்லு சொல்லு. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. வெச்சா வெச்சதா இல்ல. சரி நிசா. ஓகே. அடுத்த கேள்வி படிப்புமா? படிக்கலாமே. டடடடா தம்பு. தம்பு படி ஐயா மணி. அம்மா படிங்க உட்காரு. நீங்க கமெண்ட்ஸ் படிங்க. அப்படி பண்ண கூடாது வாய் பேசி. ஒருத்தவங்க C R 7 அப்பா முடையன் அப்படிங்கிற ஒரு சேனல் ஒருத்தவங்க பிடிச்சா பாருங்க. செல்வா டெக் செல்வா விளாக் செல்வா டெக் செல்வா விளாக் வீடியோலாம் பாருங்க, நிஷா வீடியோலாம் பாருங்க. பிடிக்கலன்னா அவங்கள விட்டுருங்க. ஏன் அங்கே தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன கமெண்ட் பண்ணுறேன், என்ன சொல்கிறது? நிஷா வீடியோ பிடிச்சா பாருங்க, அவங்கள யாரும் திட்டாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஓகே தானேஷ் அடுத்த கமெண்ட் படிப்புமா? படிங்க டாடி படிங்க. அப்பா படிட்டாப்பா படிட்டாப்பா. நிஷாவுக்கு செல்வா கூட இருந்தா தான் நல்லா பேசுறா, இல்லடி பேச மாட்டேங்கிறான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இவர் கூட இருந்தா ஒரு தைரியமா வருது, தைரியம் வருது எனக்கு, ஒரு தைரியம் வருது, வேற எதுவும் இல்லை. லேப் கிரியேஷனுக்கு சொல்லியிருக்காங்க நீ உண்மையிலேயே கிறுக்கு தான் அப்படின்னு. தேங்க்யூ. அதே மாதிரி வெஹிக்கிள் 2 அவங்க கேட்டிருக்காங்க. பாவண்டா இந்த புள்ள, எவன் கமெண்ட் பண்ணாலும் லைக்க போட்டு விட்டுறது, ஹார்ட் போட்டு விட்டுறது. ஏ நீங்க தப்பா கமெண்ட் பண்ணாலும் பரவால, நல்லதா கமெண்ட் பண்ணாலும் பரவால, உங்களுக்கு ஒரு ஹார்ட் லைக்கும் கிடைச்சிரு. என்னால முடிஞ்சது அதுதான், ஏனா லைக்கு ஹார்ட். ராம் சரண் சொல்லிருக்காங்க, நிஷா குடும்ப பொண்ணாருங்க, இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடாதீங்க, போட்டீங்க அப்படின்னா உங்களை பேட் கமெண்ட்ஸ் வரும். அது வேணாம். ஒன்றும் இதில் வந்து தப்பாலாம் நான் ஒன்றும் போடலை, மற்றவங்கள மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணலை. என்னால் பிடிச்ச டான்ஸ் தான் நான் பண்ணுறேன், வேற எதுவுமே பண்ணலை. அருள்குமார் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, குத்து நடனம் போடுங்க அப்படின்னு. உண்மையிலேயே நிஷா குத்து நடனம்லாம் போடுவா, வல்கர் இல்லாமல் அசிங்கம் இல்லாமல் அழகாக போடுவா. ஓகேங்களா? என்ன நிஷா இந்த அசிங்கம்லாம் இல்லாமல் மற்ற இது மாதிரி இல்லாமல் அழகாக போடுவா. அதுக்கு நான் வித் பர்மிஷன் நீங்களே சொல்லுங்க. நான் போட்டிருக்க இது நிஷா பிளாக்ல போட்டிருக்க டான்ஸ்ல எந்த டான்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுல நான் என்ன அப்படி தப்பா ஏதாவது பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏய் ஜெனிஃபர் கேட்டிருக்காங்க, நீங்க யாருக்கிட்ட சமையல் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு. நான் சமையல்லாம் எனக்கு சொல்ல போனா எனக்கு சமையலே வராது. இவங்க அக்கா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. 7 வருஷம் ஆகுது. எனக்கு தெரியாது அவ்வளோவா. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு தக்காளி தொக்கும் செய்வேன், சாப்பாடும் செய்வேன். எங்கள் அம்மா வீட்டில் அது மட்டும்தான் நான் செய்வேன்.
அதுக்கப்புறமேட்டு இப்பதான் ரீசனா வந்து இவங்க அக்கா கிட்டயும் இவங்க அம்மா வந்து அந்த காலத்துல சமைப்பாங்க இல்லையா அவங்களும் இப்ப ரெண்டு ரெசிபியும் நான் செய்யறேன் அப்படின்னா வில்லேஜ்னா இவங்க அப்படி சொல்றது சரி அப்படி வேணாம் டவுன்னா இவங்க அவுட்டுனா அவங்க அப்படி கத்து அவங்கள்ட்ட இருந்து ரெண்டு பேர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் நான் வந்து சமையல் பையன் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிஷா இப்படி பண்ணீங்கன்னா உங்க சொந்தக்காரவங்களாம் உங்களை ஒதுக்கிடுவாங்க இப்படி எல்லாம் வீடியோ போட்டிங்கன்னா சொந்தக்காரவங்களாம் ஒதுக்கிடுவாங்க இது மாதிரி வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்லட்டுமா நீ சொல்றியா சொந்தக்காரன் வேணா இப்ப எனக்கு காலையில இந்த தர்ணேஷுக்கு இப்ப ஒரு பென்சில் வாங்கணும் பேனா வாங்கணும் குடுக்க போறாங்க அவங்க எங்கேயோ இருப்பாங்க நம்ம இங்க இருப்போம் நம்மளோட சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும் தெரியாது அதனால எங்களுக்கு சொந்தக்காரங்க இருந்தாலும் வேணாம் சரி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர் 9th படிச்சிருக்கா நான் 8th படிச்சிருக்கேன் என்ன ஃபர்ஸ்ட் சொல்ற இவங்க என்ன படிச்சதை கேட்கல உன்ன படிச்சதை கேட்கல ஏன் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது என்ன அது ரொம்ப பெரிய நான் 8th படிச்சிருக்கேன் நான் 9th படிச்சிருக்கேன் இப்ப ஏன் உங்களை சொன்னீங்க ஆமா பிறந்த முதல்ல சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகே வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முடிச்சுக்கோமா அன்னதானம் வீடியோ சீக்கிரமே ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ வரும் ஓகே இன்னைக்கு வந்து மழை அடிச்சு நவுத்திருச்சு அதனால வெளில போக முடியல இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த வீடியோவே அரை மணி நேரம் இதே பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தர்ணிமா இங்கே பார்த்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ஏபிசிடி எப்படி சொன்னேன் கேளு நான் ஏபிசிடி எப்படி சொன்னேன் கரெக்ட்டா சொன்னா தப்பா சொன்னீங்க கரெக்ட்டா சொல்லுங்க கரெக்ட்டா சொன்னா தப்பா சொன்னா கமெண்ட் பண்ணுங்க கரெக்ட்டா சொன்னா தப்பா சொன்னா கமெண்ட் பண்ணுங்க எங்க அம்மா அப்பா பேர் இருக்கு ஒரு விருந்தி பை பை வாழ்க தமிழ் எங்க அம்மா அப்பா படிக்கவே இல்ல எங்க அம்மா அப்பா படிக்கவே இல்ல அதனால நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் போறேன்னு சொல்லு நான் இங்கிலீஷ் ஆயிட்டாரு ஓகே பை 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 சல்மா பை பை வாழ்க தமிழ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஆனா அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேக்கறது என்னடா தங்க சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஏய் எல்லாரும் थैंक यू சொல்லுங்க थैंक यू थैंक यू வாழ்க தமிழ் பிராண்டட் எங்க பிராண்டட் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க